வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சரவை நாளை மறுநாள் மாற்றி அமைக்கப்பட வாய்ப்பு. மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை. மேகதாது அணைக்கு தமிழகத்தின் கருத்தை கேட்காமல் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. மத்திய அமைச்சர் ஷெகாவத் உத்தரவாதம் அளித்ததாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவது உறுதி. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா திட்டவட்டம். பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் புதிய உச்சம். 53,129 புள்ளிகளாக உயர்வு. மத்திய அமைச்சர் தார்வர்சந்த் கெலாட் கர்நாடக ஆளுநராக நியமனம். மேலும் 7 மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநரை நியமித்தார் குடியரசுத் தலைவர். மாநில அரசு அதிகாரங்களை குறைக்கும் ஒளிப்பதிவு வரைவு மசோதா திரும்பப் பெறப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பெரம்பலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரஷ்யாவில் 28 பேருடன் சென்ற விமானத்தை காணவில்லை. தகவல் தொடர்பை இழந்த நிலையில் தேடும் பணி தீவிரம். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் வீரர்கள் உட்பட 7 பேருக்கு கொரோனா. பாகிஸ்தானில் ஒருநாள் தொடரில் விளையாட இருந்த நிலையில் பரிசோதனை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாட்டை கேட்காமல் கர்நாடகாவிற்கு அனுமதி வழங்கப்படாது என ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உறுதியளித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக கஜேந்திர சிங் ஷெகாவத் அனைத்தையும் தெரிந்து வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்ததாகவும் துரைமுருகன் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட தமிழ்நாட்டை கேட்காமல் அனுமதி தரப்படாது என்றும் ஜல்சக்தி அமைச்சர் வாக்குறுதியளித்துள்ளார். நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதிகாரி கொடுத்தா ஒரு டிபிஆர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. உடனே காவே குண்டாறு டு கோதாவரி இணைச்சிட்டாங்களா? இல்லை. ஆகையினால் எந்த பிரச்சனை ஆனாலும் அப்படி கட்ட பிரச்சனை வந்தால் தமிழ்நாட்டை கேட்காமல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இருவரையும் கலந்து பேசி தான் செய்வோம். அதனால் அந்த பிரச்சனையை மேகதாது இப்போ கட்டிவிடுவோம், இப்போ நம்பிக்கை பண்ணால் விட்டுருக்கோம், அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார். மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி விரைவில் நடுவர் மன்றம் அமைக்கப்படும் எனவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விரைவில் நிரந்தர தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பர்மனன்ட் சேர்மேன் இருந்தாலும் சார், எங்களுடைய கோரிக்கையை அடிக்கடி சொல்ல முடியும். சென்ட்ரல் வாட் கமிஷன் கேட்டால் அவங்களுக்கு சென்ட்ரல் கமிஷன் அந்த அளவில் குறை எடுக்கிறாங்களே தவிர ஆணையத்தினுடைய தலைவர் என்ற முறையில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம். இமீடியட்டாக அந்த சேர்மேனை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். காவிரி குண்டாறு திட்டத்திற்கு மத்திய அரசு சார்பில் நிதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் துரைமுருகனிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது காவல்துறையினரின் தடுப்பை மீறி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலக கதவின் மேல் ஏறி குதிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டித் தொடரில் தமிழக வீரர்கள் 5 பேர் உட்பட 26 வீரர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக இந்திய தடகள கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வருகின்ற 23ஆம் தேதி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ளன. இதில் தடகள பிரிவிற்கான போட்டிகளில்
ஜூலை 31ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் இந்திய தடகள கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மொத்தம் 26 வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் 100 மற்றும் 200 மீட்டர் பிரிவில் டூட்டி சந்த், மிக்சட் 400 மீட்டர் ரிலேவில் தமிழகத்தைச் சேர்ந்த தனலட்சுமி சேகர், சுபா வெங்கடேசன் மற்றும் ரேவதி வீரமணி உள்ளிட்ட 9 வீராங்கனைகள் கலந்து கொள்வதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் ஆண்கள் தடகள பிரிவில் நட்சத்திர வீரர் குருப்ரீத் சிங், தமிழகத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய ராஜு மற்றும் நாகநாதன் பாண்டி உட்பட மொத்தம் 17 வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். ஒலிம்பிக் போட்டித் தொடருக்கு தேர்வாகியுள்ள தடகள வீரர் ஆரோக்கிய ராஜு நிச்சயம் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என நம்பிக்கையோடு கூறுகிறார். அவரோடு திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய தொலைபேசி உரையாடலை கேட்கலாம். இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். எல்லா இந்திய மக்களுக்காக, ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு நான் கண்டிப்பா நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி மெடல் சான்சஸ் மெடலுக்கு ட்ரை பண்ணுங்கோ. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி நீங்க பயிற்சி தயார் பண்ணீங்க, எப்படி பயிற்சி பண்ணீங்க? ஐயோ ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டப்புன்னு லாக்டவுன் பண்ணிடுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. லாக்டவுன் பண்ற டயத்துல ரூம்ல எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு, எந்த அளவுக்கு நம்மளால தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவு எங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சு அப்படியே பண்ணி ஓரளவுக்கு குவாலிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இந்நிலையில் அண்மையில் பஞ்சாபில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் திருச்சியைச் சேர்ந்த வீராங்கனை தனலட்சுமி தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் 11.52 வினாடிகளில் கடந்து டியூட்டி சந்தை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்துள்ளார். மார்ச் மாதம் நடைபெற்ற தேசிய பெடரேஷன் போட்டியிலும் 100 மீட்டர் ஓட்டத்தில் டியூட்டி சந்தை பின்னுக்கு தள்ளி தனலட்சுமி முதலிடம் பெற்றார். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத் துறையில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், அதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தனலட்சுமி தெரிவித்துள்ளார். கண்டிப்பா எல்லாராலுமே இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும் சார். கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மள நம்பணும்னா கண்டிப்பா எல்லாராலுமே முடியும். அதனால கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்ல வர மாட்டேங்கிறாங்க. அதனால கேர்ள்ஸுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல. அதனால எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணா எல்லாரோட லைஃப்மே கண்டிப்பா மாறும் சார். கர்நாடகா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கர்நாடக மாநிலத்தின் புதிய ஆளுநராக தாவத் சந்த் கெலாட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரிபாபு கம்பம்பதி மிசோரம் மாநில ஆளுநராகவும், மங்குபாய் சாகன்பாய் பட்டேல் மத்திய பிரதேச ஆளுநராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் இமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மிசோரம் மாநில ஆளுநராக இருந்த பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை கோவாவின் ஆளுநராகவும், ஹரியானாவின் ஆளுநராக இருந்த சத்யதேவ் நாராயண் ஆர்யா திரிபுரா ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல் திரிபுரா ஆளுநராக செயல்பட்டு வந்த ரமேஷ் பைஸ் ஜார்க்கண்டிற்கு மாற்றியும், இமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயாவை ஹரியானாவின் ஆளுநராக நியமித்தும் குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இதுவரை இல்லாத அளவிலான எண்ணிக்கையில் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள் நாட்டில் தற்போது ஆளுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். அதன்படி கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேசம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், சிக்கிம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக உள்ளனர். இதனிடையே ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த 3, இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 2 மற்றும் பண்டாரு தத்தாத்ரேயா உள்ளிட்ட தெலுங்கு சமூகத்தைச் சார்ந்த 2 ஆளுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். மேலும் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகப்படியான பெண் ஆளுநர்களை மோடி தலைமையிலான அரசு நியமித்துள்ளது. மத்திய அமைச்சரவை நாளை மறுநாள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமுள்ள மக்களவை எம்பிக்களில் 15 விழுக்காட்டிற்கு மிகாத வகையில் அமைச்சர்களை நியமிக்க அரசியலமைப்பு அனுமதி வழங்குகிறது. அந்த வகையில் இன்னும் 24 அமைச்சர்களை நியமனம் செய்ய முடியும். சில அமைச்சர்கள் மற்ற துறைகளை கூடுதலாக கவனித்து வரும் நிலையில் புதிய அமைச்சர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள். அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க காரணமானதுடன்
பின்பு பாஜகவில் இணைந்த ஜோதிராதித்ய சிந்தியா அமைச்சராக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதேபோல் அசாமில் முதலமைச்சர் பதவியை ஹிமந்தா பிஸ்வாவிற்கு விட்டுக் கொடுத்த சர்பானந்த சோனோவாலும் அமைச்சரவையில் இடம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக கூட்டணி கட்சியான அப்னா தளத்தைச் சேர்ந்த அனுப்ரியா பட்டேல் மத்திய அமைச்சராக அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணன் ரானே திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டுள்ளதால் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கப்படும் என கூறப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் இணைத்துக் கொள்ளப்படும் அதே நேரம் சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இரண்டு வாரங்களில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பெண் மருத்துவர் ஒருவர் தனது தாயுள்ளம் கொண்ட மருத்துவ சேவையால் பழங்குடியின மக்களின் குடும்பத்தில் ஒருவராக மாறியுள்ளார். கடந்த 25 ஆண்டுகளாக காடு மலைகளில் ஏறி இறங்கி பழங்குடியின மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வரும் மாற்றுத்திறனாளி மருத்துவர் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மலைவாழ் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தாயாகவும் உற்ற தோழியாகவும் இருந்து மருத்துவ சேவையாற்றி வருபவர்தான் மருத்துவர் கனகராணி. மாற்றுத்திறனாளியான இவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கடின உழைப்பால் படித்து மருத்துவராகவும் முதன்மை குடிமை மருத்துவ அலுவலராகவும் உயர்ந்திருக்கிறார். போழுவாம்பட்டி வட்டத்தில் மருத்துவராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் கடந்த 29 ஆண்டுகளாக 16 பழங்குடி கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மருத்துவ பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சாடி வயலை அடுத்த சர்க்கார் பூரத்தி, கல்கொத்திப்பதி, வெசீங்கப்பதி உள்ளிட்ட அடர் வனப்பகுதியில் அமைந்துள்ள மலை கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார். மருத்துவரின் கடின உழைப்பால் 16 பழங்குடியின கிராமங்களில் ஊட்டச்சத்து குறைங்க இருந்துச்சு. இப்போ வந்து ஹைஜீன் எல்லாமே சேர்ந்து இப்போல்லாம் நார்மலாக பண்ணிட்டாங்க. இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி யாரும் இந்த நோஞ்சா குழந்தைகளோ இல்லை வந்து ரொம்ப பலவீனமான குழந்தைகள் யாருமே இங்கே இல்லை. தனது காலில் உள்ள குறைபாட்டை சிறிதும் பொருட்படுத்தாமல் சலிப்பின்றி மலை கிராமங்களுக்கு பயணிக்கும் மருத்துவர் கனகராணி பழங்குடியின மக்களிடம் மிகவும் கனிவன்புடன் நடந்து கொள்கிறார். மருத்துவரின் அன்பான பேச்சும் அரவணைப்பான அணுகுமுறையும் பழங்குடிகளுக்கு பிடித்து போனதால் அவர்களின் குடும்பத்தில் ஒருவராகவே மாறியுள்ளார். நான் இங்கே வந்து கனகராணி மேடம் தான் எங்களுக்கு அப்போ இருந்தே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு மழை காலத்தில் ஏதாவது பிரசவம் அது இதுன்னா அவங்களே ஜீப் எடுத்துகிட்டு வந்து அந்த போராத்தியால் ஒரு 3 கிலோமீட்டர் இங்கேருந்தே நம்ம போகணுங்க. ரொம்ப முடியாத கட்டத்துக்குள்ள இந்த அம்மா கூட வந்து பிரசவம் பார்த்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு ஜீப்லேயே கொண்டு போய் 3 நாள் கழித்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் மருந்து, மாத்திரை, தடுப்பூசி என்றாலே ஓடி ஒழிந்த பழங்குடியின மக்கள் மருத்துவர் கனகராணியின் அணுகுமுறையால் தற்போது கொரோனா தடுப்பூசியையும் போட்டுக்கொள்கின்றனர். 10 கிராம பஞ்சாயத்துகள், 16 பழங்குடி கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் மருத்துவர் கனகராணி ஈடுபட்டு வருகிறார். மருத்துவர் கனகராணியின் மருத்துவ சேவையை பாராட்டி மாவட்டத்தின் சிறந்த மருத்துவருக்கான விருதை வழங்கி தமிழக அரசு கௌரவப்படுத்தியுள்ளது. 4 முறை மாவட்ட அளவிலான சிறந்த மருத்துவருக்கான விருதையும் மருத்துவர் கனகராணி பெற்றுள்ளார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தொண்டாமுத்தூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ். நாடு முழுவதும் செப்டம்பர் 5 நீட் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டின் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுகள் August 1 நடைபெற இருந்தன. கொரோனா 2 அலைப்பரவல் காரணமாக தேதி குறிப்பிடப்படாமல் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்வு தேதியை முடிவு செய்வது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் செப்டம்பர் 5 நீட் தேர்வு நடத்தி முடிக்க
திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜூலை 12 தொடங்கி ஆகஸ்ட் 5 வரை மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று அல்லது நாளை நீட் தேர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யூ டியூபில் ஆபாசமாக பேசி கேம் விளையாடிய மதன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. தடை செய்யப்பட்ட பப்ஜி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை ஆபாசமாக பேசிக்கொண்டே விளையாடி அதனை யூ டியூபிலும் வீடியோவாக வெளியிட்டதாக மதன் மீது சென்னையில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அடுக்கடுக்கான புகார்கள் கொடுக்கப்பட்டன. இதையடுத்து மதன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி கிருத்திகாவை கடந்த மாதம் காவல்துறையினர் கைது செய்தனர். கிருத்திகா ஜாமீனில் சென்றுவிட்ட நிலையில் மதனின் 2 ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இவர் ஆபாச யூடியூப் நடத்தியதுடன் ஆன்லைன் கேம் விளையாட வந்த சிறார்களிடமும் பல லட்சம் ரூபாயை வாங்கி மோசடி செய்துள்ளார். தற்போது புழல் சிறையில் இருக்கும் மதன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மதனின் மனைவி கிருத்திகா பப்ஜி விளையாட்டின் போதுதான் ஆபாசமாக பேசியதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் தனக்கு பப்ஜி விளையாடவே தெரியாது என்றும் கூறினார். பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் அவர் யூஸ் பண்றாரு. அவரோட யூடியூப் சேனலுக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணுதான் நான் வந்து பப்ஜியில இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லி என்னை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நான் வந்து பப்ஜி கேம் இது வரைக்கும் விளையாண்டதில்லை. என்னோட வாய்ஸ் அவரோட வீடியோல வந்ததும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இது பப்ஜி மதன் ஒய்ஃபோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் நான் அவரோட லைவ்ல பேசினதே இல்லை. என்னோட வாய்ஸ் அது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசியவர் மதன் தடை செய்யப்பட்ட கேம் விளையாடியதாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் கூறுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றார். பப்ஜி பேண்ட் கேம் அவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அவர் விளையாண்டது சைனீஸ் வெர்ஷன் இல்ல. சைனீஸ் வெர்ஷன் தான் இந்தியால பேண்ட். அவர் விளையாடுறது கொரியன் வெர்ஷன். இட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா. மதன் மீது 4 பேர் திட்டமிட்டு ஆன்லைன் வாயிலாக மீண்டும் மீண்டும் புகார் அளித்து வருவதாக கூறிய கிருத்திகா தங்களிடம் ஒரே ஒரு ஆடி கார் மட்டுமே உள்ளதாகவும் எந்தவித சொகுசு காரும் இல்லை என்றும் தெரிவித்தார். அவர் வச்சிருக்கிறது ஒரே ஒரு கார் தான், ஆடி A6. ஓகே, ஆடி A6 கார் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு. சொகுசு கார் அப்படிங்கறதே எங்க கிட்ட இல்ல. நாங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ். நாங்கள் இருக்கிறது ஓன் ஹவுஸ் கூட இல்லை. இப்போ அவரோட பப்ஜி சேனலை வந்து பேன் பண்ணிட்டாங்க, லைக் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவரால் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் என்னோட டெபிட் கார்டு ஃபுல்லாக இப்போ போலீஸ் கிட்ட தான் இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து எங்களோட ஹவுஸ் கீ எல்லாமே வந்து போலீஸ்ட்டு தான் இருக்குது. 8 மந்த்ஸ் பேபி நான் வச்சுருக்கேன். இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க. 8 மந்த்ஸ் பேபியோட தான் நான் போனேன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். உள் தமிழ்நாட்டில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பெரம்பலூர், அரியலூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக போச்சம்பள்ளி, ஆரணியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் 10 தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே நடுக்கடலில் மூழ்கிய படகிலிருந்து 5 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பழையாறு துறைமுகத்தில் இருந்து கடந்த 2 தேதி 5 மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு சென்றனர். வேகமாக வீசிய காற்றில் படகில் உடைப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கியது. இதில் இருந்தவர்கள் சக மீனவர்களால் மீட்கப்பட்டனர். ஆனால் படகு முழுமையாக சேதமடைந்துவிட்டது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் ஆளுங்களை மட்டும் கவுந்து பண்ணி எங்களை கரையை கூட கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிறகு எங்கள் மீனவ சமுதாயத்தில் எல்லோரும் வந்து எனக்கு அந்த போட்டை இழுத்து தர சொல்லி இழுத்து கரையை கொடுத்தாங்க. அந்த போட்டு முழுமையாக வந்து என் சேரல. சேரதுனால எனக்கு என் வாழ்வாதாரமே பாதிச்சிருக்கு. அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டு பார்த்து எனக்கு ஒரு நிவாரணம் தந்தா மறுவாழ்வுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உள்ளாட்சி பூசலுக்கு மத்தியில் பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் இன்று சந்திக்க உள்ளார். மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முன்னாள் அமைச்சரும் கிரிக்கெட் வீரருமான நவ்ஜோத் சிங் சித்து முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகிறார். இது தொடர்பாக சோனியா அமைத்த 3 பேர் அடங்கிய குழு முன்பு ஏற்கனவே அமரிந்தர் சிங் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியை சில தினங்களுக்கு முன்பு சித்து நேரில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் சோனியா காந்தியை நேரில் சந்தித்து கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அமரிந்தர் சிங் ஆலோசிக்க உள்ளார். ஒளிப்பதிவு சட்டத்திருத்தம் தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளது. இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது, பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் மற்றும் டிஜிட்டல் தளங்களை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது ஆகியவற்றிற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாடு தழுவிய அளவில் திரை நட்சத்திரங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஒளிப்பதிவு சட்டத்திருத்தம் தொடர்பாகவும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த 24 நாட்களில் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 1/3 குறைந்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டபோது அணையில் 60.78 TMC தண்ணீர் இருந்தது. அன்றில் இருந்து ஜூன் 26 வரை வினாடிக்கு 10,000 கனஅடி நீரும் அதன் பின்னர் 15,000 கனஅடி நீரும் திறக்கப்படுகிறது. ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 674 கனஅடியாக உள்ளது. இதனால் அணையின் நீர் இருப்பு 40.29 TMC சரிந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆனி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கொரோனா பரவல் காரணமாக மிகவும் எளிமையான முறையில் ஆனி திருமஞ்சன கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தீட்சிதர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் அதனை பின்பற்றி வரும் 14 தேரோட்டமும் 15 ஆனி திருமஞ்சன தரிசனமும் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்துள்ளது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 35,784 ரூபாயாக இருந்தது. இன்று வர்த்தகம் தொடங்கியதும் சவரனுக்கு 36 ரூபாய் உயர்ந்து 35,920 ரூபாயை எட்டியுள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,490 ரூபாயாக உள்ளது. அதே சமயம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசுகளும் கிலோவுக்கு 100 ரூபாயும் குறைந்து 74,900 ரூபாய்க்கு விற்பனை நடைபெறுகிறது. கனடாவில் ஒரே நாளில் 12,000 முறை மின்னல் வெட்டியதில் ஏராளமான காடுகள் தீக்கிரையாகியுள்ளன. தெற்கு பிரிட்டன் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள லிட்டன் பகுதியில் 90% காடுகள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அங்கு அதிகபட்சமாக 49.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கனடாவில் 719 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெப்பத்தின் தாக்கம் வடமேற்கு அமெரிக்காவிலும் எதிரொலித்து வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் திட்டமிட்டபடி அணை கட்டப்படும் என கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அணை கட்டும் விவகாரத்தில் மக்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றார். நட்புடன் இருந்த விவகாரத்தை அணுகலாம் என்று தமிழக முதலமைச்சரை தான் கேட்டுக் கொண்டதாகவும் அதற்கு சரியான முறையில் அவர் பதிலளிக்கவில்லை என்றும் எடியூரப்பா கூறியிருக்கிறார். சட்டத்திற்கு உட்பட்டே அணை கட்டப்படும் என்றும் யாராலும் அதனை தடுக்க முடியாது என்றும் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை தமிழ்நாடு அமைச்சர் துரைமுருகன் சந்தித்துள்ள நிலையில் எடியூரப்பா இவ்வாறு கூறியுள்ளார். சென்னை ஓட்டேரி பகுதியில் கஞ்சா வியாபாரியை பிடிக்கச் சென்ற இடத்தில் 50 மேற்பட்ட உறவினர்கள் பெண் காவல் உதவியாளரை சூழ்ந்து கொண்ட போதும் தனி ஆளாக நின்று கைது செய்துள்ளார். கும்பலாக வந்து தடுத்த போதும் குற்றவாளியை அச்சமின்றி பிடித்துச் சென்றது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கஞ்சா வியாபாரம் செய்தவரை கையோடு பிடித்த காவல் உதவி ஆய்வாளர் மீனாவை பணி செய்ய விடாமல் தடுக்கும் பதவதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. ஓ
50-க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்த போதிலும் சிங்கிளாக நின்று பெண் காவல் உதவி ஆய்வாளர் அரை மணி நேரம் போராடி குற்றவாளியை பிடித்தது எப்படி? சென்னை ஓட்டேரி எஸ்எஸ்புரம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதையடுத்து தலைமைச் செயலக காலனி போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி ஓட்டேரி எஸ்எஸ்புரம் பகுதியில் சாலையோரத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் மீனா 2 காவலர்களுடன் உடனே தனது வாகனத்தில் அங்கு சென்றுள்ளார். அப்போது மறைமுகமாக சிறிய பையில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து விற்பனை செய்த 30 வயதான கார்த்திக் என்பவரை மடக்கி கையும் களவுமாக பிடித்துள்ளார் உதவி ஆய்வாளர் மீனா. பிடிபட்ட கார்த்திக்கிற்கு ஆதரவாக 50-க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு போலீசாரை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வியாபாரி கார்த்திக்கை விடுவிக்கும்படி அவரது உறவினர்கள் காவல் உதவி ஆய்வாளரை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரை மணி நேரமாக வாக்குவாதம் நடந்த போது கடைசி வரை கஞ்சா வியாபாரி கார்த்திக் மீதான தனது பிடியை விடாமல் பிடித்திருந்தார். பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி கார்த்திக்கை கஞ்சா வழக்கில் கைது செய்தார் காவல் உதவி ஆய்வாளர் மீனா. கைது செய்யப்பட்ட கார்த்திக் மீது ஏற்கனவே திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு ஒன்றும் நிலுவையில் உள்ளது. கடந்த 1 மே இதே ஓட்டேரி பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்ற நபரை பிடிக்கச் சென்ற ஓட்டேரி காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளரை ஒரு கும்பல் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.